புதுதில்லி சென்ற முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது செஸ் ஒலிம்பியா தொடங்கி வைக்க தமிழகம் வருகை தந்த பிரதமருக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார் அப்போது தமிழகத்தின் பாரம்பரிய மரபு தானியங்களின் தொகுப்பு மற்றும் செஸ் விளையாட்டின் தாயகம் என்ற நூலையும் பிரதமரிடம் அவர் வழங்கினார் இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தினார் நீட் தேர்வு காவிரி விவகாரம் ஆகியவை குறித்தும் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றுள்ள திரௌபதி முர்முவின் பதவிக்காலம் இனிமையாக அமைந்திட முதலமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரையும் முதலமைச்சர் நேரில் சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து ஹோம் ஆஃப் செஸ் என்ற புத்தகத்தையும் முதலமைச்சர் குடியரசு துணைத் தலைவருக்கு பரிசாக வழங்கினார் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது